ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் 28வது தியாகிகள் தின நிகழ்வுகள் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. நகரசபை மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பயங்கரமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு விட்டது. ஆகவே எல்லாம் பிரச்சனையும் முடிந்து விட்டது. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கருத்து. இந்த அரசாங்கத்துடன் பேசி ஒரு தீர்வுக்கு வர முடியும் என்று எமது தலைவர்கள் நம்பினார்கள். அரசியல் சாசனம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது. 15 வருஷமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னால், அதற்கு ஒரு வடிவம் கிடையாது, அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுக்கு ஒரு தலைவரை தவிர செயலாளர் கிடையாது, பொருளாளர் கிடையாது, ஒரு மத்திய குழு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது கேள்வி கேட்க முடியாது. ஆனால் முடிவெடுப்பவர்கள் 2 பேர் தான், சுமந்திரனும் சம்பந்தனும். மாவையும் அல்ல, செல்வம் அடைக்கலநாதனும் அல்ல, சித்தார்த்தனும் அல்ல, அல்லது வேற யாரும் கிடையாது. முன்ன நான் இருந்த பொழுது நானும் அல்ல. எதிர்கட்சி தலைவரால முதலமைச்சர் அவர்களுடைய 4 வருட காலம் ஆட்சியிலே இவ்வளவு தூரம் அவருக்கு நெருக்கடியை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நெருக்கடியை கொடுத்தது மட்டுமல்லாமல், அவருக்கு எதிராக ஒரு கட்சி சார்ந்த மாகாண சபை உறுப்பினர்களை ஏவிவிட்டு பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துறது மட்டுமல்லாமல், 3 வருஷம் வரவு செலவு திட்டத்தில் நிதியை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆகவே இவ்வளவு சதி நடவடிக்கைகளை செய்து போட்டு இன்றைக்கு வீரசிங்க மண்டபத்திலே முதலமைச்சரோடு இணைந்து இன்றைக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். வெறுமனவே முதலமைச்சரை நாங்கள் உள்வாங்கி விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு மாகாண சபையில நாங்கள் சில வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த நப்பாசையோடு திரும்பவும் அந்த தவறை அவர்கள் விடுவார்களாக இருந்தால் தமிழ் மக்களுக்கான விமோசனம் எந்த ஒரு காலத்திலும் இருக்க முடியாது.